வாழ்க்கணாயிரம் நம்ம ஜாலியா இருக்கும். இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டுல கொரோனா காரணமா ஸ்கூல்ஸ் க்ளோஸ் பண்ணிட்டாங்க, அது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். பிளஸ் புதுச்சேரியிலயும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லாம புதுச்சேரியில ரெண்டு காலேஜஸ் கொரோனா வந்தனால க்ளோஸ் பண்ணிருக்காங்க. இன்னைக்கு கொரோனாவுடைய அப்டேட்ஸ் என்னென்ன, லாக்டவுனுடைய அப்டேட்ஸ் என்னென்ன அப்படின்றதான் இந்த வீடியோல நான் உங்கள்கிட்ட சொல்ல போறேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதாவது இன்னைக்கு மட்டுமே டோட்டலா இந்தியால கேசஸ் எவ்வளவு அப்படின்றத பாத்தீங்கன்னா 40,953 கேசஸ் வந்திருக்கு. தமிழ்நாட்டுல கிட்டத்தட்ட 1000 கேசஸ் தினமும் ரெக்கார்ட் ஆகிட்டே இருக்கு. இன்னைக்கும் அதே நிலைமையிலதான் இருக்கு. இருக்க கூடிக்கிட்டேதான் போகுது. பட் ஸ்கூல்ஸ் இப்போதைக்கு க்ளோஸ் பண்ணிருக்காங்க. 9th to 11th வரையும் ஸ்கூல்ஸ் இப்போதைக்கு க்ளோஸ் பண்ணிருக்காங்க. 12th ரெகுலரா வரணும் அப்படின்றத சொல்லிருக்காங்க. ஆனா புதுச்சேரியில 1st to 8th வரை ஸ்கூல்ஸ் க்ளோஸ் பண்ணிருக்காங்க. மத்தவங்க ரெகுலரா ஸ்கூல்ஸ் வரணும், ஸ்கூல்ஸ்க்கு வரணும் அப்படின்றத சொல்லிருக்காங்க. காலேஜஸ்ல ஏற்கனவே ரெண்டு காலேஜஸ்ல டீச்சர்ஸ்க்கு கொரோனா வந்திருக்கா, சோ அதனால அதையும் மூடிட்டாங்க. ஏற்கனவே நேத்து நம்ம தஞ்சாவூர்ல ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்ல ஒரு சில இடங்கள்ல கொரோனா வந்ததுனால மூடி இருக்கதான் நான் சொல்லியிருந்தேன். இன்னைக்கு இப்ப அப்படிதான் போய்கிட்டு இருக்கு. இவ்வளவு விஷயங்கள் நடக்கல, ஏன் நமக்கு இன்னும் லாக்டவுன் இம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டாங்க அப்படின்றத பாத்தீங்கன்னா, ஒரு காரணம் ஃபர்ஸ்ட் எலெக்ஷன், இன்னொன்னு எக்கனாமிக்கல். ஏன்னா போன 2020 நம்ம லாக்டவுன்ல இருந்து நம்ம இந்தியா மட்டும் இல்ல ஒட்டுமொத்த உலக நாடுகளுமே எக்கனாமிக்ல பயங்கரமான டவுன் ஆனிச்சு. இந்த வட்டமும் நம்ம லாக்டவுன் இம்ப்ளிமெண்ட் பண்ணோம்னா எக்கனாமிக் மட்டும் இல்லாம தினமும் தினக்கூலியில ஒர்க் பண்றவங்களா இருக்கட்டும், இல்ல சம்பளத்துக்கு ஏதாவது ஒரு எம்ப்ளாயா இருக்கட்டும், அவங்க எல்லாத்துக்குமே ரொம்ப கஷ்டமா வந்துடும். சோ அதுக்காக இன்ன வரைக்கும் லாக்டவுன் இம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயம் தான். லாக்டவுன் கண்டிப்பா வரலாம். மேபி எப்படி வந்தா நான் சொன்னேன், முன்னாடியே சொன்ன மாதிரி நைட்டு ஊரடங்கு போடலாம், சாட்டர்டே சண்டே ஊரடங்கு மேபி போடலாம், ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் லீவ் விடலாம். காலேஜஸ்க்கு லீவ் விடுறதுக்கு சான்சஸ் இருக்கு, சான்சஸ் இருக்குன்னு தான் சொல்றேன். கண்டிப்பா லீவ் விடுவாங்க அப்படின்னு சொல்லி எந்த ஒரு பொருளையும் நான் சொல்லல, சான்சஸ் இருக்கு. பிகாஸ் ஏன்னா 4 கேசஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்கு. காலேஜஸ் ஸ்கூல்ஸ்லயும் கொரோனாக்கெல்லாம் வர ஆரம்பிச்சிச்சு. அதனால லாக்டவுன் இம்ப்ளிமெண்ட் பண்ணா நம்ம ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்க்கு லீவ் விடலாம். இந்த மாதிரி நைட் ஊரடங்கு வரலாம் அப்படின்ற ஒரு சான்சஸ் தான் நான் ப்ரெடிக்ட் பண்றதா நான் உங்கள்கிட்ட சொல்றேன். பிளஸ் அது மட்டும் இல்லாம நான் உங்கள்கிட்ட சொல்ல வேண்டிய விஷயமே இதுதான். பாகிஸ்தான்ல பாகிஸ்தானுடைய பிரதமருக்கே கொரோனா வந்திருக்கு. சோ அதுதான் ரொம்பவே ஆச்சரியமான விஷயம். என்னடா பட்டன் இப்படி சொல்லிட்டு அப்படின்றத கேட்டாதீங்க. அது போக இன்னொரு ஆச்சரியமான விஷயம், அவர் நேத்து தான் கொரோனா தடுப்பூசியை போட்டிருந்தாரு. சீனாவுடைய கொரோனா தடுப்பூசியை நேத்து போட்டிருந்தாரு. ஆனா இன்னைக்கு அவருக்கு கொரோனா கன்ஃபார்ம் ஆயிருக்கு. அதனால அவர் தன்னந்தனியே வீட்டுல தனிமைப்படுத்திருக்காரு. சோ இந்த மாதிரி பரவிக்கிட்டே தான் இருக்கு. வேக்சினேஷன் அதிகமா ஆனாதான் நமக்கு கொரோனா கண்ட்ரோல் ஆகும் அப்படின்ற ஒரு விஷயங்கள் இருக்கு. சான்சஸ் காலேஜஸ்க்கு லீவ் விட ஒரு 50% சான்சஸ் இருக்கவும் செய்யுது, இல்லாம இருக்கவும் செய்யுது. பிகாஸ் ஏன் இன்னும் ஸ்கூல்ஸே வந்து இப்ப யோசிச்சு வர வழி இல்லாம தான் லீவ் விட்டுருக்காங்க. காலேஜஸ் நாளைக்கு இன்னொரு வீடியோல பாக்குறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது நான் தனுஷ் வாய்ஸ். தேங்க்யூ.